Hi friends, welcome back to my channel Style with Sandy. In this video, use hair straightener to make hair curls easier. I will tell you how to do it. Actually, நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஹேர் கர்லிங் வீடியோ வந்து ஒன்று இருக்கு. சோ மேல இருக்க கார்டை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அத பாத்துக்கலாம். அது வந்து ஹேர் கலர் வச்சு எப்படி ஹேர் கர்ல் பண்றதுன்னு அதல நான் வந்து உங்களுக்கு டெமோ காட்டி இருப்பேன். இன்னைக்கு வந்து ஸ்ட்ரைட்னர் வச்சு எப்படி கொஞ்சம் ஈஸியா பண்றது அப்படினு சொல்லி நான் காட்டப் போறேன். இது வந்து கொஞ்சம் பிராக்டீஸ் பண்ணீங்கன்னா பிகினர்ஸ்க்கு கூட ரொம்பவே ஈஸியான டெக்னிக்கா வந்து உங்களுக்கு தோணும். அண்ட் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வரீங்க அப்படினு சொன்னா நம்ம சேனலுக்குள்ள இருக்க வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து இதான். நீங்க இத மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. सो फर्स्ट वो हेर वो ना वो सीरम यूस पड़ी ना कुछ प्रेप पड़पे कर्ल पड़क इतक वो फेवरेटान सीरम लॉरियलो सीरम रोमे पिछड़ी लॉरियल एक्स्ट्रॉडनरी ऑयल सीरम सो सीरम पत्ती और कंप्लीट रिव्यू वो नम चल मेल कार्ड क्लिक पड़ी पाको सीरम वा ना हेर वो फर्स्ट वो ना कोट पड़ी पे आक्चुअली वो हीट प्रोटेक्टेंट नमक आक्ट आगे बट ना तनिया हीट प्रोटेक्टेंट स्प्रे वो यूस पड़े बट बिफोर दट ना यूस पड़पे ना वो हेर सीरम यूस पड़े फर्स्ट अब पाती फिनिश पड़ी मुड़चद ஹேர் வந்து நல்ல ஒரு ஷைனிங் டெக்ஸ்சரா இருக்கும் சோ அதுக்காக தான் மோஸ்டா வந்து கர்ல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சீரம் அப்ளை பண்ணும்போது கர்ல்ஸ் வந்து கொஞ்சம் லூஸ் ஆக சான்ஸ் இருக்கும் சோ அதனால கொஞ்சம் முன்னாடி நம்ம வந்து இத அப்ளை பண்ணிக்க போறோம் एक्चुअली அப்புறமா கூட நான் எப்படி அப்ளை பண்றது கர்ல்ஸ் வந்து கொஞ்சம் கலையாத மாதிரி அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு காட்றேன் சோ இந்த சீரம் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஹேர்ல யூஸ் பண்ணிக்கிறேன் நான் வந்து என்னோட ஹேருக்கு 2 பம்ப்ஸ் எடுத்துப்பேன் எப்பவுமே சோ 2 பம்ப்ஸ் வந்து நான் எடுத்துப்பேன் இத சோ என்னோட ஹேர்ல நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் இனிஷியலா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆலியா இருக்க மாதிரி தான் இருக்கும் பட் ஆனா அந்த ஆலியனஸ்லாம் வந்து போய்டும் போய்ட்டு உங்களுக்கு நல்ல ஷைனிங் லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சோ ஹேருக்கு வந்து ஃபுல்லா நான் சீரம் அப்ளை பண்ணிட்டேன் சோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படினா ஹேரை வந்து ரெண்டு போஷனா நான் வந்து டிவைட் பண்ண போறேன் இன்னைக்கு நான் ஏன் வந்து ரெண்டா வந்து கட்டிட்டேன் அப்படினு சொன்னா எனக்கு வந்து கர்ல்ஸ் வந்து நான் டாப்ல இருந்து நான் பண்ண போறது இல்ல கீழ இருந்து தான் கொஞ்சம் நான் கர்ல்ஸ் வந்து பண்ண போறேன் एक्चुअली கர்ல்ஸ்னா வந்து கொஞ்சம் கீழ இருந்து பண்ணாதான் நமக்கு கொஞ்சம் பவுன்சி லுக்ல அழகா இருக்கும் ஹேர் வந்து ரெண்டா டிவைட் பண்ணி இந்த மாதிரி பேண்ட் போட்டு நான் வெச்சிட்டேன் ஸ்குவாஷ் காப்போட ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணப் போறேன் एक्चुअली இந்த சோ இந்த பிராண்ட்ல இருந்து ஒரு கர்ல் க்ரீம் வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்கும் சோ அதனால நான் வந்து ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரேவும் நெக்ஸ்ட் வந்து வாங்கி ட்ரை பண்றதுக்காக நான் வந்து வாங்குறேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் சோ இங்க தானே நான் வந்து கர்ல்ஸ் பண்ணப் போறேன் சோ நான் அங்க ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் सो हीट प्रोटेक्टेंट स्प्रे यूस पड़े ना और वाटी सूमा वारिका ना वो सो वारे हेर हेर पाती सो इंज कुछ इतलिए वो नम कुछ सेक्शन एड़ता नम कर्ल पड़पो इनके ना वो हेर कर्ल पड़े यूस पड़े स्ट्रेटनर वो फ्रम द ब्रांड एलन ट्रूमैन इत वो एलन ट्रूमैन डायमंड हेयर स्ट्रेटनर स्ट्रेटनर पता तनिया ना और वीडियो पड़े इत वो रोम रोम ईसिया हेडल पड़े वेट ना वेटा आलसो वो पाती टेम्परेचर कंट्रोल वो नमक सो आना सो इत नमक वो टेम्परेचर वो नमक डिस्प्ले आगे सो नमक हई टेम्परेचर ऐरीटे नमुक इत वो नम रेड्यूस पाक नमक एव्वो वे अब इतना पाती टेम्परेचर वो रईस आो ना लास्टा वो हंड्रेड्क वे आक्चुअली वो 230-240 वे ना हंड्रेड लो और लो और ओर लो सेटिंग वे ना पड़े लो सेटिंग वो सम हाटा सो ना वो हई हीट वो ना कुल सो इत वो और हेरो टेक्स्चरे पर हीट सेटिंग वो उ रोम और रफ्फान हेर अब कुछ टेम्परेचर रईस पड़ा मटमें अब वो और टेक्स्चर को स्ट्रेटनो कर्लो पड़ी सो और हेर को वो डिफर आगे हीट वो हीट सेटिंग सो हंड्रेड वो ना वे सपोज इत से आगे अब ना इनको इनक्री पड़े सो पाती स्ट्रांड वो इतमी ना एड़े सो अब ना एने कर्ल पड़ा फर्स्ट वो हेरे कुछ स्ट्रेटन पड़ी अब कुछ स्मूत नमक कर्ल पड़को सो ना पड़े और पड़ी रोम स्ट्रेटन पड़े सो इपी ना वो कर्ल पड़पे अब स्ट्रेटनरे वो मेरी पिछड़को पिछड़े इन स्ट्रांड हेरिया ना पड़पोना ना पाको
இப்படி இந்த ஸ்ட்ரைட்னர் மேலே சுற்றி இதோட எண்டை வந்து இதுக்குள்ளே ஒரு சுற்று சுற்றுறேன். அப்படியே நான் பிடிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஸோ பாருங்கள் ஹேர் வந்து கேர்ள் ஆகிடுச்சு. ஸோ செம ஈஸியாக இருக்குல்ல பாருங்கள், அவ்வளோதாங்க கேர்ள், ஈஸியாக முடிச்சிடலாம். 4-5 டைம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ பாருங்கள், ஸ்ட்ரைட்டன் பண்ண இந்த ஹேரை வந்து அப்படியே பத்திரமா அப்படி பின்னாடி தூக்கி போட்டுருங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த செக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவுக்கு இந்த மாதிரி திக்னஸோட ஸ்ட்ராண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப நிறைய ஹேர் எடுத்தீங்கன்னா கேர்ள் வந்து அவ்வளோ ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து கேர்ள் ஆகாது. ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம். ஸோ ஸ்ட்ரைட்டன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இன்னொரு வாட்டி நல்லா சொல்கிறேன், இந்த மாதிரி ஸ்ட்ரைட்னரை வந்து பிடிச்சிக்கோங்க. முடிய ஸ்ட்ரைட்னர் மேலே கொண்டு போய் அடுத்த சுத்த ஸ்ட்ரைட்னருக்கு உள்ளே கொடுங்க. அப்படியே ப்ரெஸ் பண்ணி இங்கே பிடிச்சிக்கோங்க. அப்படியே கீழே நோக்கி நீங்கள் கொண்டு போங்க. பாருங்க அழகாக நமக்கு கேர்ள் ஆயிடுச்சு. ஸோ கேர்ள் பண்ண கேர்ள் பண்ண நான் ஹேரை வந்து பின்னாடி போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டெம்பரேச்சர் வந்து ஒரு 120 வச்சுக்கிறேன். இந்த மாதிரி டெம்பரேச்சர் நீங்கள் ரைஸ் பண்ணலாம். இப்போது 115 இருக்கு. ஸோ நான் 120 வந்து நான் கொண்டு போகிறேன். ஓகே, 120 கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்குது. 120 வந்து ஹாட்டாக இருக்குன்னா இப்போ 240 வந்து, ஸோ 240 வந்து பார்த்திங்கன்னா செலோன் ஸ்டைல் செட்டிங், அது அவ்வளோ ஹீட் வந்து நமக்கு வேண்டாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லோவஸ்ட் டெம்பரேச்சர்லேயே வச்சு ட்ரை பண்ணுங்கள். வரலனா மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணிக்கோங்க, எடுத்தோடனே 240 போக வேண்டாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன செக்ஷன்ஸாக எடுத்து நம்ம ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கிட்டே வந்துட்டு அதுக்கப்புறமா கேர்ள் பண்ண போகிறோம். டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா நான் 115 குறைச்சிட்டேன், பிகாஸ் 120 எனக்கு ரொம்ப ஹீட் ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் குறைச்சிட்டேன் கொஞ்சம். கொஞ்சம் ஸ்லோவாக நீங்கள் கொண்டு போக தான் உங்களுக்கு வந்து அந்த கேர்ள் வந்து கரெக்டாக வரும். ஸோ இப்படி கேர்ள் பண்ணிவிட்டு இப்படி ஒரு சுற்றி விட்டுக்கோங்க, உங்களுக்கு வந்து கேர்ள் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம். ஸோ இது வந்து ஒரு குயிக்கான வே தான். ஆக்சுவலி ப்ராப்பராக நீங்கள் வந்து ஹேர் கேர்ள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டாங்ஸ் தான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகாஸ் கேர்லிங் டாங்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்பரான கேர்ள் கொடுக்கும் நமக்கு. பட் இது வந்து ஒரு ஹேக் மாதிரி தான், ஸ்ட்ரைட்னர் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்றது ஒரு சின்ன ஹேக் மாதிரி தான். ஆல்சோ நீங்கள் செல்ஃபாக பண்ணிக்கும் பொழுது இந்த டெக்னிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ப்ராப்பராக வந்து ஸ்ட்ரைட்னர் வச்சும் வந்து கேர்ள் பண்ணலாம். பட் யாராவது பண்ணிவிட்டால் ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். செல்ஃபாக பண்ணிக்கிறதுக்காக இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தான். ஸோ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் டாப்லேருந்தும் கேர்ள் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி பாட்டமில் மட்டும் கேர்ள் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பாட்டமில் மட்டும் கேர்ள்ஸ் பிடிக்கும், பிகாஸ் அப்போ கொஞ்சம் பவுன்சியாக இருக்கும். ஆல்சோ நான் வந்து ரொம்ப ப்ராப்பர் கேர்ள்ஸ் வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு நான் வந்து இன்றைக்கி சொல்லித்தரல. ஆக்சுவலி கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் லூஸான கேர்ள்ஸ் மாதிரி தான் சொல்லித்தரேன். பாருங்க நல்லா இது வந்து ரொம்ப குயிக்கான வே. ஆக்சுவலி நான் வந்து சொல்லி கொடுக்கறதுனால டைம் ஆகுது. உங்களுக்கு இந்த டெக்னிக் புரிஞ்சிருச்சு அப்படின்னா சீக்கிரமாக பண்ணிட்டு போயிடலாம். ஆக்சுவலி ஷார்ட் ஹேருக்கு வந்து ஒரு மீடியம் ஹேர் இல்லை ஷார்ட் ஹேருக்கு வந்து இந்த டெக்னிக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சீக்கிரம் நீங்கள் பண்ணலாம். இதை வச்சு இப்படி வச்சிங்களா, இப்படி சுற்றுனீங்களா, அப்படி எடுத்தீங்களான்னு போயிட்டே இருக்கலாம். கொஞ்சம் லென்த்தி ஹேருக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணும்போது சின்ன சின்ன ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்தீங்க, கொஞ்சம் டைம் சீக்கிரமாக முடிக்கணும்னு பெருசு பெருசாக எடுத்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து சீக்கிரமாக போயிடும். ஸோ கொஞ்சம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சின்ன சின்ன ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அப்போ கேர்ள்ஸ் வந்து நல்லா வரும். கேர்ள்ஸ் வந்து கை வந்து சுடுது. ஆக்சுவலி எது 115 வந்து கை சுடுது. ஸோ வந்து இந்த ஸ்ட்ரைட்னரோட பவரை வந்து பார்த்துக்கோங்க.
சோ அதனால ஓரளவுக்கு லோ செட்டிங்ல வச்சு பண்றதே ஜாஸ்தி ஆக்சுவலி 100 க்கு கீழ வந்து செட்டிங் கிடையாது சோ அதனால 100 தான் வந்து மினிமம் சோ இது வரைக்கும் பண்ணத நான் சும்மா காட்டுறேன் இங்க பாருங்க நல்லா இன்னொரு வாட்டி சொல்றேன் பாத்துக்கோங்க ஸ்ட்ரைட்னர் வந்து இப்படி வெச்சுக்கணும் ஸ்ட்ரைட்னருக்கு மேல உங்க முடிய கொடுத்து அதுக்கு அப்புறம் இன்னொரு சுத்த ஸ்ட்ரைட்னருக்கு உள்ள கொடுத்துட்டு அப்படியே கிளாம்ப் பண்ணிட்டு இங்க பிடிச்சுக்கோங்க ஒரு கிரிப்புக்கு அப்படியே கீழ கொண்டு வரணும் ஸோ இப்படி நான் சுற்றி விடுறதுனால அந்த ஹீட்டில் வந்து அது நல்ல கேர்ள் ஆகிக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெக்னிக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்வேஸ் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலிங் டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ செட்டிங்லேயே வச்சு முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட்டன் இல்லோ இல்லை கேர்ள் எதுவாவது பண்ணிக்கோங்க பிகாஸ் என்னதான் இருந்தாலும் ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேருக்கு வந்து டேமேஜ் தான் இல்லையா ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் எப்படி அந்த ஹேரை சுற்றுறேன் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் இப்படி வச்சு அப்படி டைட்டாக பிடிச்சிக்கோங்க இந்த இடத்துல கிரிப் வந்து டைட்டாக இருக்கணும் பாருங்க அப்படி நான் சுத்தி விடும் பொழுது கேர்ள் வந்து நல்லா ஃபார்ம் ஆகும் சோ ஒரு பக்கம் ஃபுல்லா நம்ம பண்ண கேர்ள்ஸ் வந்து இதுதான் இப்போ ரெண்டு பக்கமும் வந்து நான் கேர்ள் பண்ணி முடிச்சிட்டேன் ஸோ இதை நீங்கள் தாராளமாக கழுத்தலாம் கேர்ள்ஸ் போய்டுன்னு பயப்படாதீங்க பிகாஸ் நம்மளுக்கு வந்து ப்ராப்பர் கேர்ள்ஸ் வந்து கிடையாது இது பாருங்க பிரிச்சாலும் அப்படியே தான் இருக்கும் இது பாருங்க ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி ஃப்ரிஸியாகவே இருக்கும் இல்லையா ஸோ அதனால லைட்டாக அங்கே மட்டும் எடுத்து சும்மா ஃபுல்லாக இல்லாமல் சும்மா எடுத்து லைட்டாக சும்மா கொஞ்சம் லைட்டாக ஸ்மூத் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஸோ அப்படி ஸ்மூத் பண்ணும்பொழுது இதை பாருங்கள் இப்படி இப்படி எடுத்து ஒரு அப்லெஃப்ட் கொடுத்து நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு அப்படி ஒரு வால்யூம் கூட கிடைக்கும் ஸோ இந்த பக்கம் அது இல்லை இருக்காது பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்படி எடுத்து
அப்படி ஒரு லிஃப்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு வால்யூம் கொஞ்சம் வால்யூம்டா இருக்கும் பார்க்கறதுக்கு. லைட்டா வந்து ஷைனுக்காக இந்த சீரம் நான் லைட்டா சும்மா ஒரு 1 பம்ப் தான் எடுக்கிறேன். பம்ப் எடுத்துட்டு நல்லா கையில ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். சோ இந்த மாதிரி லைட்டா கீழ இருந்து இப்படி புடிச்சு கொடுங்க. சும்மா லைட்டா அங்கங்க புடிச்சு கொடுங்க, புடிச்சு இழுக்காதீங்க. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ப்ராப்பரான கேர்ள் கிடையாது, சும்மா கொஞ்சம் லூஸான கேர்ள்ஸ் இது. சோ இப்படி தான் இருக்கும் பார்க்கிறதுக்கு கேர்ள்ஸ். ஸோ நான் வந்து கேர்ள்ஸ் வந்து கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து பண்ணேன். ஸோ அதனால எனக்கு மேலெல்லாம் வந்து எனக்கு கேர்ள்ஸாக இருக்குது, கீழே மட்டும்தான் அந்த பவுன்சி லுக் வந்து எனக்கு இருக்கும். ஸோ எனக்கு வந்து எப்போவுமே பாட்டமில் கேர்ள்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் வந்து மிட்லெந்த்லேருந்து நான் வந்து கேர்ள் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் சைட் பார்ட்டிஷன் எடுத்தும் என்னால் பண்ண முடிஞ்சுது. சப்போஸ் உங்களுக்கு மேலேருந்து கேர்ள்ஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் சைட் பார்ட்டிஷன் எடுக்காமல் மேலேருந்தே நீங்கள் பிடிச்சி இந்த மாதிரி நீங்கள் அந்த ஸ்ட்ரைட்னர் வச்சு நீங்கள் கேர்ள் பண்ணி இப்படி இழுக்கணும். ஸோ அவ்வளோதான். இது வந்து ஒரு ஈஸியான டெக்னிக் தான் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ குயிக்காக நீங்கள் கேர்ள் இந்த மாதிரி கீழே உங்களுக்கு மெஸ்ஸியாக ஒரு பவுன்ஸியான ஒரு கேர்ள்ஸ் வேணும் அப்படின்னும் பொழுது ஸ்ட்ரைட்னர் வச்சே நீங்கள் ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த டெக்னிக் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஃபியூ டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த டெக்னிக் வந்து வந்துடும். ஆல்சோ நான் யூஸ் பண்ண ஹீட் ப்ரொடக்ட் அண்ட் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் சீரம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் கரண்ட் ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா லாரியலோட எக்ஸ்ட்ராடனரி ஹேர் சீரம் தான், ரொம்ப ஒரு சூப்பரான சீரம். இதை பற்றி ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனல் இருக்கு, நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெஸ்ஸி கேர்ள்ஸ் நீங்கள் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் எப்படி வேணாலும் இந்த லூஸ் கேர்ள்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணாலும் உங்கள் கையை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். பட் என்ன ரொம்ப கை கொடுத்து நீங்கள் வார்னிங்க கோரி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் போயிடும். ஸோ அதனால ரொம்ப இது பண்ணாம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க வச்சுக்கோங்க. எனக்கு வந்து கீழே எனக்கு பிடிச்ச மாதிரி பவுன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி கேர்ள்ஸும் இருக்கு. ஸோ எனக்கு இந்த மாதிரியான ஒரு லூஸான மெஸ்ஸியான கேர்ள்ஸ் வந்து எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ரொம்ப ட்ரமாட்டிக்கா வந்து எப்பவுமே கேர்ள் பண்ண மாட்டேன். ஆக்சுவலி ரொம்ப ட்ரமாட்டிக்கான கேர்ள்ஸ் வந்து நமக்கு டே டு டே லைஃப்ல தேவைப்படாது, ஏதாவது ரொம்ப ஃபங்க்ஷன் அப்படின்னா தேவைப்படும். இந்த ஸ்ட்ரைட்டர் வச்சு ஹேர் கர்ல் பண்ற டெக்னிக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்றேன். உங்களுக்கு பிடிச்சதுதான் மறக்காம ட்ரை பண்ணிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க, இந்த டெக்னிக் யூஸ்ஃபுல்லா இருந்ததா இல்லையான்னு எனக்கு வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென் ஸ்டே சேஃப் அண்ட் டேக் கேர், பை.